ஹோல்சேல் பிரைஸை விட ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் கூட வாங்கலாம். 100 ரூபா டெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சத்தியமாக நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது. பவுச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்டில் வச்சுருங்க? 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே ரேட்டு கொடுங்க, ஏன்னா வந்து எனக்குமே ரேட்டு கேட்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லெதர் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி பார்க்கலாம், மேக்னெட்டு தான். எப்படி பார்த்தீங்களா, ஒட்டிக்குச்சு. எங்கள் அப்பா 1299 ரூபா இருக்குது. ஹெட்செட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 250 250 கொடுக்குறாங்க. சார்ஜ் பேடு ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஃபோன் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு இன்னும் நல்லா டெவலப் ஆகிப்பவங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். நம்ம இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்கவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் சொல்யூஷன்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஷாப் வந்து இன்னும் ஓப்பனிங் இல்லை, ஸோ நாளைக்கு தான் ஓப்பனிங்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தேதி 30, நாளைக்கு 31 தான் இந்த ஷாப் வந்து ஓப்பனிங்கு. ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. காந்திபுரம்னாலே வந்து செகண்ட்ஸ் மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் கம்மியாக கிடைக்கும். பட் இந்த ஷாப் ஓப்பனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸை விட ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் கூட வாங்கலாம். உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த டெம்பர் காமிங்க. ஸோ இந்த டெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வருங்க? ஒரு 100 ரூபா வரும். 100 ரூபா வரும் இந்த டெம்பரு. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 20 ரூபா 100 ரூபா டெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சத்தியமாக நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது. தமிழ்நாடு இல்லை, அதர் டிஸ்ட்ரிக் போனாலும் ஸ்டேட் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் இது வாங்க முடியாது. 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒட்டி கொடுத்துருவீங்களா? ஒட்டியே கொடுத்துட்றாங்க. 20 ரூபாய்க்கு டெம்பர் ஒட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்செட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுச், அக்சசரிஸ் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தோட ரேட்டுமே நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சர்வீஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே மாற்றினாலும் பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டார்டிங் ஒரு 100 பேத்துக்கு ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தீங்க. என்ன ஆஃபர்? இப்போ நம்ம வந்து மொபைல் இன்ஸ்டியூட் பண்ணுறோம், மொபைல் சர்வீஸ் வந்து பழக்கி கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதுக்கு வந்து ஒரு 100 பேத்துக்கு வந்து ஸ்டார்டிங் ஆஃபராக வந்து 100 பேத்துக்கு நம்ம ஃப்ரீயாக நம்ம கத்துற போகிறோம். ஓகே ஓகே. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 வரைக்கும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம மொத்தமாக ஒரு பிளாங்காக இருக்கிறவங்கள, ஓகே, மொபைல் சர்வீஸ் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பிளாங்காக இருக்கிறவங்கள ஃபுல்லாக நம்ம பழக்கி கொடுக்குறோம். ஸ்டார்டிங் வர 100 பேருக்கு மட்டும்? ஆமாம், ஸ்டார்டிங் வர 100 பேத்துக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணி. எவ்வளோ நாள் சொல்லிக் கொடுப்பீங்க? 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள. அது அவங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஓகே ஓகே. இப்போ டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோங்க இப்போ பழகிறதுக்கு? பழகிறதுக்கு இப்போ நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 1 மாதமே போதும். ஓகே ஓகே. மொபைல் சர்வீஸ்ன்றது உங்களுக்கே தெரியும், பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நல்லா லாபம் எடுக்கலாம். ஸோ அதை வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன்றாங்க. ஸோ அதுலேருந்தே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு மட்டும்தாங்க. ஸோ லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளேலேயும் வரும், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அக்சசரிஸ்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அக்சசரிஸ் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டும் வச்சுருக்கீங்க இல்லை? ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அக்சசரிஸ்லாம் அப்படியே பார்க்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியாக கொடுக்குறாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய ப்ரைஸஸ்லாம் கேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொன்னாங்க. எல்லாத்தோட ப்ரைஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ரெடி அடிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபாய்க்கு டெம்பர் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் வருது? அடுத்து 40 ரூபாய் இருக்குது, ஆன்டி ப்ளூ அப்படிங்கிற டெம்பர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபா. ஓகே, இந்த டெம்பரில் என்ன ஸ்பெஷல்? இது வந்து ஒரு ப்ளூ ஷேடில் வரும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போதே ஒரு கிளாஸி லுக்காக ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ ஷேடு உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி கலரில் இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த டெம்பர் பார்த்தீங்கன்னா வெளியில் குறைஞ்சது ஒரு 150 ரூபா கண்டிப்பாக விற்பாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக எல்லாமே கம்மிங்க, ஹோல்சேல் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த ரேட்டுங்க இப்போ 11D டெம்பர் கிளாஸ். 11D இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5D வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 11D பண்ணுறோம். ஓகே, 11D டெம்பர் கிளாஸ் இது 50 ரூபா பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். 50 ரூபா தானா? 50 ரூபா தான். இங்கே பாருங்கள், 50 ரூபாய்க்கு 11D கொடுக்குறாங்க. பொய் இல்லைங்க, உண்மை. நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் எல்லாம் இருக்குது, நேர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு பீஸ் தான், ஒரு பீஸே வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும்லாம் இல்லை, சிங்கிள் பீஸே வாங்கிக்கலாம். ஒட்டி கொடுத்துருவாங்க. எங்கேயுமே இப்படி கொடுக்குறாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரில, வேறு லெவல் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இது ரேஞ்ச் இருக்கா? இதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 11D கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 200 ரூபா 250 ரூபா வரும். இதுவே 50 ரூபா தான்.
செம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பவுச்செல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. பவுச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்டில் வச்சிருக்கீங்க? 20 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து வெறும் 20 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சிலிக்கான் பவுச்சு, ஓகேங்களா? இது 20 ருபீஸ் தான் நம்ம கஸ்டமருக்கு பேஸ் ப்ரைஸ் வெறும் 20 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கான். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டைப் வந்து நானே மார்க்கெட்ல தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்பவுமே சூப்பராகவே இருக்குது. எங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. குவாலிட்டியும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இல்லை, இது குறை சொல்கிற குவாலிட்டியில் இல்லை. நம்ம வந்து ரேட் கம்மியாக கஸ்டமர் கொடுக்கணுங்கிறக்காக மட்டும் தான் கொடுக்குறோம். ஓகே, மற்றபடி வந்து குவாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதை நான் கையில் ஃபீல் பண்ண வரைக்கும் ஒரு குவாலிட்டி, ஒரு பிராண்டடோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்குறவங்க எல்லாத்துக்குமே லாபம் தாங்க. ஒரு சின்ன டவுட்டுங்க, இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க எதனால்? ஒரு கஸ்டமருக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம புதுசாக கடை வந்து இப்போ 6வது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஆறு பிரான்ச்சு, 6வது பிரான்ச் கோயம்புத்தூர்ல 5 பிரான்ச் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லாக சர்வீஸில் மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, இப்போ நம்ம சர்வீஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஓப்பனிங் ஆஃபராக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறது, நம்ம ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான். ஓகே, கஸ்டமருக்கு ஒரு நல்ல இதாக கொடுக்கலாம். ஓகே, நம்ம கஸ்டமருக்கு நல்லதாக கொடுக்கலாம், நமக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கும். சூப்பர் தான் விஷயம். ஸோ ஸ்டார்டிங் பவுச் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில் இருக்குது. எல்லா மாடலுக்குமே இருக்குங்கல்ல? ஸோ இந்த மாடலுக்கு தான் இருக்குன்னு இல்லை, எல்லா மாடலுக்கு இருக்குது. எல்லா எந்த மொபைல் கொண்டு வந்தாலும் போட்டுக்கலாம், எல்லா மாடலுக்கு இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த ரேஞ்சு இது வந்து 30 ரூபாய்க்கு பண்ணுறோம். முப்பதுலேயே வந்து கலர் இது வரும். ஓகே, தனித்தனியாக வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் மாதிரி வரும். சூப்பர் சூப்பர். இது 30 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். 30 ரூபா இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் வந்து ரேட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரீட்டெயிலில் கொடுக்குற ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றப்போ தான் இதை விட கம்மியாகுங்கள. ஹோல்சேல் நம்ம பண்ணுறது தான், பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் நீங்கள் உங்களோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ரீட்டெயில் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், இது ஹோல்சேல் ப்ரைஸ் கிடையாது. ஹோல்சேல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். கம்மி பண்ணி தருவீங்க? இதுவே கம்மியாக. நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, சின்ன கடை வச்சிருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கனாலும் தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். உங்க குவாண்டிட்டி பொறுத்து உங்களோட இன்னும் பிரைஸ் கம்மி ஆயிட்டே இருக்கும். கம்மி பண்ணி கொடுப்பீங்க? இன்னும் கம்மியா இருக்கும் கண்டிப்பா. இதே ரேட்டு கொடுங்க, ஏன்னா வந்து எனக்குமே ரேட்டு கேட்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இல்ல, நீங்க வந்து இப்ப நான் 30 ரூபாய்க்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு வீடியோ பார்க்கணும், எனக்கு ஒரு டவுட் இருக்கும். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா எங்க பாருங்க, ஃபீல் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இந்த பவுச் எப்படி மடக்குறேன், நார்மல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, நல்லா சூப்பராகவும் இருக்குது. ரெண்டாவது பவுச்செல்லாம் வந்து நிறைய வெரைட்டி நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல. என் மொபைலுக்கே போகும்போது வாங்கிட்டு போகலான்னு தான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டி வச்சுருக்கீங்களா? 30 ரூபாயில் ஆமாம், கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து எல்லாமே ஒரே இது தான். ஓகே, நம்ம கலர்ஸ் நமக்கு மாறும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். கலர்ஸ் மாறும், ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இல்லை? ஓகே, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரேஞ்சு 50 ரூபாங்களா? ஆமாம், 50 ரூபா ப்ரைஸில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிலேயே இருக்கும். நம்ம கையில் தர ஃபீல் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா இருக்குல்ல? அது ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். வாவ், இங்கே பாருங்க, லேடிஸ்லாம் யூஸ் பண்ணலாங்க, நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குல்ல? கலருமே நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, மல்டி கலர் இருக்குது. இங்கே பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இங்கே பின்னாடி வச்சுருக்காங்க, பிளாக்கு, ப்ளூ, க்ரீனு, ஒரு 7 கலர் இருக்குது இதில். ஓகே, சைடில் அந்த பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா கலராக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஓகே, இது நம்ம 50 ரூபாய்க்கு பண்ணுறோம். 50 ரூபா, 50 ரூபாய்க்கு பண்ணுறோம். நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் கடையில் வச்சு கூட அப்படியே விற்கலாம். 100 ரூபா சொன்னாலும் வாங்கிட்டு போவாங்க அந்த பவுச்சை. அந்த நீங்கள் வாங்கிட்டு ரீட்டெயிலே வாங்கிட்டு போய் அந்த ரேட்டுக்கு விற்கலாம், சரிங்களா? நீங்கள் ஹோல்சேலாக ஒரு குவான்டிட்டியாக வாங்கும்போது ரேட்டு இன்னும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அடுத்த ரேஞ்சுங்க, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரேட் வருது? இது 40 ருபீஸ். 40 ருபீஸ் லெதர் பவுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து 40 ருபீஸ்க்கு அங்கே ஒன்று பார்த்துருப்போம், லெதருங்களா அது? அதை வந்து லெதர்னா லெதர் வராது, ஆக்சுவலாக அந்த லெதர் ஃபினிஷிங்கு, அந்த ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லெதர் செமையாக இருக்குல்ல, நல்லா லுக்காகவும் இருக்குங்க. குவாலிட்டி எல்லாம் எந்த விதத்தில் நான் குறையவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது குவாலிட்டி. இதுலேயும் டிசைன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, நீங்கள் நேரில் வரும்போது வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த ரேஞ்சுங்க வந்து 100 ருபீஸ். 100 ருபீஸ் ஸ்மோக்கி போச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு 250-300 அதுக்கு மேலேயும் கூட உங்களுக்கு வித்துட்டு தான் இருக்காங்க. இதோட இது பாருங்கள். வா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் மடக்கவே முடியல. ஆக்சுவலாக பின்னாடி நல்லா செம்மையாக இருக்குது. உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு மொபைல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10,000 ரூபா தான், சின்ன பிள்ளைங்க மொபைலாம் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, கீழே போட்டு உடச்சிட்றாங்க. இந்த மாதிரி பவுச்செல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், மொபைல் கீழே வந்தாலும் எதுவும் ஆகாது. ரெண்டாவது இவங்க சொல்கிற அந்த ப்ரைஸு தான், 100 ரூபா சொன்னீங்களா? 100 ரூபா ஸ்மோக் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பெண்ட்டாகவும் இருக்கும், சைடில் உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றீங்க. கலர்ஸ் இருக்குங்களா இதில்? இதுலேயும் ஒரு 7-8 கலர். ஸோ இதில் வந்து இந்த பார்டர் கலர்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் இங்கே அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. பிளாக் கலர் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. ஓ,
ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது, கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் நேரில் வரும்போது கலர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு ஆசையாக இருக்கும், ஏன்னா ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ நாள் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவீங்க. இன்னும் ஓப்பனிங்கில் நம்ம எடுக்கலை. ஸோ இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஷாப் ஓப்பனில் இருக்கும், நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், வந்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரேஞ்சுங்க, அடுத்து பவுச் அவ்வளோதான், பவுச் அவ்வளோ ரேஞ்சு தான் இருக்கா, அவ்வளோதான் ரேஞ்சு. எவ்வளோ வரைக்கும் இப்போ காமிச்சிங்க, 100 ரூபா வரைக்கும் காமிச்சிருக்கோம், அவ்வளோதான் நம்ம வேற லெவல், வேற 100 ரூபா வரைக்கும் தாங்க காமிச்சிருக்காரு. நீங்கள் வேணாலும் செக் பண்ணியே பார்க்கலாம், மார்க்கெட்லையோ இல்லை வெளியோ நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களால் எவ்வளோ வாங்க முடியும், கண்டிப்பாக நானே சொல்கிறேன், வாங்க முடியாது. இது ப்ரீமியம் குவாலிட்டி, இம்போர்ட் ரைட்டு, இது வேற லெவலு. ஸோ அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? அடுத்து வந்து மொபைல் ஹெட்செட்லாம் இங்கே தொங்கிட்டுருந்தீங்க, நம்ம டிஸ்பிளேல இருக்குங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து மொபைல் ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குங்க? இது நமக்கு 40 ரூபாலேருந்து இருக்குது, ஒரு 40 ரூபாய்க்கு. ஆமாம், 40 ரூபாலேருந்து இருக்குது நமக்கு. எப்பா 40 ரூபாய்க்கு ஹெட்செட் இருக்காங்க, பார்த்துக்கங்க. ஸோ 40 ரூபாய்க்குன்றப்போ வந்து ஹெட்செட்டு பாக்ஸ் பீஸில் ஒரு 50 ரூபா ஹெட்செட்டு, பாக்ஸ் பீஸ் 50 ரூபாய்க்கு தந்துறீங்களா? 50 ரூபாய் ஹெட்செட்டு, இது 40 ரூபா. ஸோ இதோட கவர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வெறும் 40 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குல்ல. சும்மா நீங்க செக் பண்ணிட்டு பண்ணுங்க, அதோட எஃபெக்டிவிட்டி இருக்கு, நீங்க தனியா கூட அதை உங்களுக்கு தரேன், நீங்க செக் பண்ணி கஸ்டமர் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இல்ல, அச்சுவலா வந்து இந்த அளவுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க, அந்த கவர் பார்த்தாலே தெரிய பாருங்க வெளிய எவ்வளவு லுக்கா வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சோ இது 50 ரூபா சொன்னீங்க, 50 ரூபா பாக்ஸ் பீஸ்ல வரும். ஓகே, இதோட சவுண்டும் வந்து நீங்க நார்மலா ஒரு 500க்கு வாங்குறதோட எஃபெக்ட் இதுல வரும், அப்படி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ நேர்ல நாங்க இப்ப அக்சசரிஸ் எல்லாம் வாங்க வர்றோம், செக் பண்ணியே வாங்கிக்கலாங்களா நாங்க? போட்டுருக்கு போட்டுருக்குங்க. போட்டிருக்கு, ஆனால் இவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து 8 hours தான் சொல்கிறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு. நீங்கள் நேரில் வந்து ஏமாந்துடக்கூடாது வாங்கிட்டு போயிட்டு, அதனால் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஸோ எடுத்து நம்மளுக்காக பிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இப்படி தான் வரும், நல்லா லுக்காக இருக்குல்ல, நம்ம டிஷர்ட்டுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். மேலே போட்டு வாங்கிக்கிங்க பாருங்கள். ஸோ இது வந்து மேக்னெட்டுங்களா இங்கே? இது கீழே மேக்னெட் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி பார்க்கலாம், மேக்னெட்டு தான். எப்படி பார்த்தீங்களா, ஒட்டிக்குச்சு. வெறும் 310 ரூபா தான் இந்த புல்டூத் ஹெட்செட்டு. எஃபெக்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது புல்டூத் ஹெட்செட்டு எனக்கு அடிக்கடி போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணுவோம், நல்லாவே இருக்கும். நீங்கள் 310 ரூபா இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, இது நீங்கள் ஒருத்தான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெளியில் எடுக்கும்போது கண்டிப்பாக 800 வரும். அந்த ரேஞ்சோட உங்களுக்கு என்ன சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் உங்களுக்கு 310 கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ரெண்டாவது இது குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு, அப்படி வேணால் போட்டு மடைக்கலாம். இங்கே பாருங்க, அப்படி மடக்கிறாரு பாருங்க, ஒன்றுமே ஆகாதுன்றாரு. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஹெட்செட்லாம் தொங்க விட்டுருக்கீங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா JBL ஒரிஜினலுங்களா? இல்லை, அது ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல். ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் இல்லை, எல்லாம் ஃபஸ்ட் காப்பி அந்த மாதிரி. ஃபஸ்ட் காப்பி, ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது பாக்ஸில்? JBL நேம் போட்ட ஹெட்செட் இது, இது பார்த்தீங்கன்னா இது 320 வரும், 320. இதுவும் நெக் பேண்டு தான். ஒரு நெக் பேண்டுங்களா? இது நெக் பேண்டு. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புல்டூத்தில் பார்த்தோம் வயர்லெஸ், அதே சேம் தான் இதுவுமே. இது வந்து நெக் பேண்டு. ஓகே, இது வந்து நீங்கள் ஹோல்சலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது நான் சொல்கிறது ரீட்டெயில் ப்ரைஸ் சொல்கிறேன், ஹோல்சேல் ப்ரைஸ் இன்னும் கம்மியாக இருக்கும் பாருங்கள். இதில் JBL கூட போட்டிருக்கு, மேலே போட்டிருக்கு, பட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் இல்லை. அவரே சொல்லிட்டார், நான் நோ ஒரிஜினல், ஒரிஜினல் இல்லை, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரி தான் இருக்கும். JBL நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்க போகும்போது காமிப்பாங்க பாருங்க, JBL இது பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீல்டோட வருது, அதாவது நீங்கள் கிழிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே போட்டிருக்காங்க, போட் எல்லாம் போட்டிருக்காங்க. போட்டோட ஹெட்ஃபோன் இது, போட்டு இது, போட் ஹெட்ஃபோன் 250 வரும் உங்களுக்கு. 250 எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும், 500 அந்த மாதிரி, 1290 வருது. எங்கப்பா 1299 ரூபா இருக்கு ஹெட்செட், எவ்வளோ கொடுக்குறீங்க? 250 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 250 அதுலேயே இன்னொரு மாடல் இதுவும் 250. ஓகே ஓகே, இதுவும் போட்டோட ஹெட்ஃபோன் எல்லாமே 250 தான். ஆனா இதோட சவுண்ட் நல்ல பிரீமியமான சவுண்ட், வெரைட்டியா வச்சிருக்கீங்க, பக்காவா இருக்கும் சவுண்ட். சூப்பர் சூப்பர். 250 அதோட வொர்த், ஓகே, நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கும். நம்மள்ட்ட 250 கொடுத்துவாங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு வொர்த் இருக்கும். அதே மாதிரி வந்து இங்க வாட்ச் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஸ்மார்ட் வாட்ச் போட்லயே இருக்குங்களா? ஆமா, 1500 வருது உங்களுக்கு. 1500 இது ஃபுல் பேக்கிங்ல தான் வரும். ஓகே, இது ஷீல்டோட வருது அப்படியே? ஆ, ஷீல்டோட பேக்கிங்கோட வருது. சோ இது பாத்தீங்கன்னா வந்து எதுவும் வாரண்டி எதுவும் இருக்கா? வாரண்டி 6 மந்த் வாரண்டி வரும். 6 மந்த் வாரண்டி வரும். சூப்பர் சூப்பர். இதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளம் அலசிக்கிறவா? இது வாட்டர் ப்ரூஃப் எது இருக்குங்களா? இதுல வாட்டர் ப்ரூஃப் இருக்குங்க. ஸ்மார்ட் வாட்ச் 1500 ரூபா போட்டோடது. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே மேல அங்கேயே வச்சிருந்தா. இது என்ன பிராண்டுங்க? இது ஒன் பிளஸ் போட்டுருக்குங்களா? ஒன் பிளஸ் போட்டு நேம் போட்டு. ஓகே ஓகே, இது ஒன் பிளஸ் நேம் போட்டு வரும். ஓகே, சேம் அதே ரேட் தான் வரும் உங்களுக்கு. சேம் தான், 1500 அந்த ரேஞ்சா வருது. பார்த்துங்க, ஸ்மார்ட் வாட்ச்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க என்கிட்ட. ஸோ உங்களுக்காக வந்து இங்கே ஸ்மார்ட் வாட்ச் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ்ங்களா? அது ஒன் பிளஸ் கிடையாது. ஓகே, சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேம் தாங்க போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஒரிஜினல் இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட் காப்பி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குவாலிட்டி எந்த விதத்துலையும் கம்மியே இல்லை. நீங்கள் ஒரிஜினல் எப்படி வாங்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 1200 வரும் உங்களுக்கு. 1200 தான். 1200. ஸோ அதை விட ரேட் கம்மியாகவே இருக்குங்க இது. ஆமாம், ஸ்மார்ட் வாட்ச். இதுவும் வாட்டர் ப்ரூஃபுங்களா? இது வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப். சேம் வாரண்டி இருக்குங்களா? வாரண்டி இருக்கு. வாரண்டி இருக்கு, வாட்டர் ப்ரூஃப். ஒரு 1200 தான். நீங்கள் ஒரு மொபைல் வாங்காமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஆப்பிளுங்களா? எப்படி ஆப்பிள் வராது, இது மாஸ்டர் காப்பி வரும். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டில் நிறைய போயிட்டுருக்கும். நீங்கள் ப்ரீமியமான வெப்சைட்டை விட்டு வேறு வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க சார். அதாவது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மித்ரா இதை தாண்டி நீங்கள் வேறு வெப்சைட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பாரத்தில் இந்த மாதிரி இதை வரும். ஓகே, இது வந்து மாஸ்டர் காப்பி. மாஸ்டர் காப்பி. ஆமாம். ஓகே, என்ன காஸ்ட்லேருந்து இருக்குங்க இது வந்து? உங்களுக்கு 1000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ப்ரோ மாடலு. ஓகே, 1900 வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஆப்பிளோட இது சேம் அதே உங்களுக்கு ஃபீல் வேணும்? எல்லாமே அதே தான் இருக்கும். சேம் அதே தான், எந்த விதத்தையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே தான். எந்த மொபைலுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கலாம்? எல்லா மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிளுக்கு வந்து டைரெக்டாகவே கனெக்ட் ஆகும் அப்படிங்களா? ஆப்பிள் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1000 இருந்து இருக்கு. இருக்குது. 1000 ப்ரோ மாடல். இது ப்ரோ மாடல். அதுக்கு என்ன வித்தியாசம் வருது? இப்போ மாடல்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது இல்லைங்களா? அந்த மாடல்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 1900 இது. இந்த சவுண்டும் சூப்பர், நல்லாவே நல்லா இருக்கும். சார்ஜும் ஓரளவுக்கு நல்லா நிற்கும். சார்ஜ் நல்லாவே நிற்கும். நல்லாவே நிற்கும். நல்லாவே நிற்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேட்பட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, பார்த்துக்குங்க, நல்லா இருக்கு. அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, இல்லை ஒரு சைடு காணா போயிடுது அப்படின்னா அழகாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராகவே இருக்குங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம், அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நீங்களும் சீக்கிரம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதே ரேட்டு தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சொன்னீங்க, இது வந்து ரியல்மியோட ரியல் 1300 வரும் உங்களுக்கு. 1300. ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பட்ஸ்லேயே வந்து 1300 உள்ள பின்னாடி கலர் கொடுத்துருக்காங்க. மூணு கலர் இருக்கு. த்ரீ கலர்ஸ் இருக்குது. த்ரீ கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கூட இருக்குங்க. பின்னாடி மூணு கலர் வருது, க்ரீனு, ஒயிட், அப்புறம் பிளாக் கூட இருக்கு. ஒரு குவாலிட்டி மட்டும் ஒரு பட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. மேல வந்து 1350 போட்டுருக்கீங்க, அந்த ரேட் தான். இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸ்னால ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது எல்லாமே சேம் அது இருக்கும். அது போக உங்களுக்கு சாம்சங்ல இன்னொன்று இருக்கும், வந்துட்டு லைவ் பட்ஸ்ன்னு. சூப்பராக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா செமையா இருக்குல்ல, அந்த லுக்கே காதல மாட்டிட்டீங்கன்னா காதல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களை சாம்சங், ஒன் பிளஸ், ஆப்பிள் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பட்ஸ் அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கீழேயுமே ஹெட்செட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேற பிராண்டுங்கல்ல? ஆமா. ஸோ இது வந்து என்னது? இன்செல்ங்கிற கம்பெனி. இது 100 வரும். 100 சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, 100 தாங்க. கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு வீடியோ எடுக்க எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு. இது வந்து 140 வரும். ஓகே, இது சவுண்டு, அதாவது உங்களுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு அதில் குவாலிட்டியும் சவுண்டும் இம்ப்ரூவ் ஆகும்.
இதுல இன்னும் சவுண்ட் நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு சவுண்ட். 170 நாங்களே போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட சவுண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து வயர்லெஸ் சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜ் 1350 வரும். நீங்க வந்து சார்ஜ் பேடு பாங்க, சார்ஜ் பேடு வச்சுட்டு நீங்க மேல போன் வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும், அந்த மாதிரி வரும். ஓகே சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா மொபைல் அதாவது வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கிற மொபைலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வர்ற ஓரளவுக்கு லேட்டஸ்டான மாடலுக்குலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும். இதுவும் இங்கே வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயுமே வந்து டேட்டா கேபிள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சாம்சங்கில் இருக்குது, ஒன் ப்ளஸில் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளோட இது மாதிரி நம்ம லைட்னிங் கேபிள் இருக்குது, லைட்னிங் கேபிள் வாங்க. ஓகே ஓகே. கேபிள் சார்ஜ் போடுற கேபிள் தான். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு 220 வரும், ஆப்பிள் 20 ரூபா வரும். இது நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாருந்தாலும் ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரேர். இது 220 கண்டிப்பாக ரீட்டெயில் ப்ரைஸு. ஓகே. நீங்கள் இன்னும் எவ்வளோ பல்காக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். ப்ரைஸ் தான் நான் திரும்ப சொல்கிறேன், அதை விட உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே ஒரு கேபிள் வச்சிருக்காங்க, சாம்சங் கேபிள். இது சாம்சங் இது வந்து 220 வரும். ஓகே 220 வரும். பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு இந்த கேபிள் நீங்கள் வாங்குறீங்கன்னா 500 கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது, 500-600 கம்மியாக வாங்க முடியாது. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், பாக்ஸ் பிரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்கும் செக் பண்ணி கேபிள், டேட்டா கேபிள். ஸோ அதோட பாக்ஸை பாருங்களேன், இப்போ பாருங்கள் இதோட பாக்ஸை பாருங்கள், எந்த அளவுக்கு சேஃபாக வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடுத்து ஹெட்ஃபோன் இருக்குது, ஹெட்செட்டு சாம்சங் ஹெட்செட்டுங்களா? சாம்சங் ஹெட்செட். அது டேட்டா கேபிள் நினச்சேன், சாம்சங்கில் ஹெட்செட்டே இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இது 220 வரும் நமக்கு, 220 வரும். ஓகே ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே இருக்கும், பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. வாவ் சரி பாருங்கள், சாம்சங்கோடது அப்படியே போட்டிருக்கு இல்லை பேர், நல்லா இருக்குல்ல சாம்சங்கோடது. இது பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸு, பாக்ஸு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே பக்கா பேக் பண்ணி ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே ஒரு டாடா கேபிள் வச்சுருந்தாங்க, ஒன் ப்ளஸ் ஓடுது. இது இது வந்து ரெட் கலரில் வருங்களா? ஆமாம். ஸோ அந்த ஒன் ப்ளஸ்னால அதை ரெட்டு கொடுத்துட்றாங்க. இது ஒன் ப்ளஸோட டேஷ் கேபிள் வாங்க. சரி, நார்மல் கேபிள் வந்து போட்டோம்னா டேஷ் சார்ஜ் ஏறாது, அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது. ஆகாது. இது 220 வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நல்லா உங்களுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலாம், நல்லா ஸ்பீடாகவே சார்ஜ் ஏறும். 220 வரும். ஸோ அடுத்து என்ன இருக்கு? இதுவும் 220 வரும். இது வந்து Type-C to Type-C. ஓகே ஓகே. Type-C கேபிளோட. ஓகே ஓகே. இப்போ சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் என் மொபைலில் வந்து உங்களுக்கு சார்ஜ் போடலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய மொபைலில் வந்துருச்சு. ஸோ உங்கள் Type-C to Type-C நீங்கள் நிறைய லேப்டாப்பில் Type-C மட்டும் தான் வருது. ஆமாம், அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஐ ஹெட்ஃபோன் இருக்குது, எம்ஐ இது 220 வரும். 220 வருது எம்ஐயோடது. எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ இது எல்லாமே நான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க, நல்லா எஃபெக்ட் காது கிளியும் அந்த அளவுக்கு. எம்ஐயோட சார்ஜிங் கேபிள் இது. ஓகே, யூஎஸ்பி 120 இது. ஆமாம். ஓகே, 120 ரூபா. ப்ரீமியம் குவாலிட்டி தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்க எல்லாமே ப்ரீமியம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் பக்கம். ஸோ நீங்களுமே பார்ப்பீங்க பின்னாடி எல்லாமே அந்த பாக்ஸ் ஒரு லுக்கை இவங்க அடிக்க வச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ அதிலே வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. 18 வாட்ஸ் இது. Type-C Type-C-யோட டாக் இது. ஓகே ஓகே. Type-C டாக் வந்து இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 730 வரும். இது பார்த்தீங்கன்னா 730 வரும். இது வந்து ஒரிஜினல். ஒரிஜினல். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இது ஒரிஜினல் பக்கா ஒரிஜினலுங்களா? ஆமாம், இது பக்கா ஒரிஜினல். சரி, பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லே பக்கா ஒரிஜினலுங்க. என்ன ரேட்டு சொன்னீங்க? 730 வரும். 730 தான் சார்ஜரு. வெளியில் வாங்கினா நார்மலாக வாங்கினா எவ்வளோ வருதுங்க அது? இது ஷோரூமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3800 அந்த ரேஞ்ச் வரும். 3800 கிட்டத்தட்ட ஒரு 2200 ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாங்க, நீங்கள் நேரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் ஏதோ சொல்லணுன்றக்காகலாம் எதுவும் சொல்லலை, எல்லாமே வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஆப்பிளோட ஒரிஜினல் ஹெட்ஃபோன் இது. ஹெட்செட் 450 வருது. ஒரிஜினல் ஹெட்செட்டு வெறும் 450 ரூபா. ஆப்பிளோடது ஒரிஜினலுங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் சொல்லிடுவோம், இதெல்லாம் காப்பின்றப்ப காப்பின்னு சொல்லிடலாம். சரிங்களா. அடுத்தது சாம்சங் சார்ஜர் Type-C to Type-C வருது. டாக்லி Type-C தான் வரும், இதுலேயும் Type-C தான் வரும். ஓகே, இது வந்து ஒரிஜினல். மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 2000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கு 650 இது. ஓகே, 650 உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே வச்சுருக்காங்க, சேம் 650 தான். கலர் மட்டும் கலர் பிளாக் ஒயிட் ரெண்டு கலர். ஓகே சூப்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷாக்கான ரேட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. டெம்பர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபாய்க்கு பார்த்துருப்போம், பவுச்செலாம் பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா 25 ரூபா
30 ரூபா எல்லா ரேட்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஓப்பன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது ஷோரூம் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் வரும்போது உள்ளே வரும்போது தெரியும் நல்ல கூட்டமாகவே இருக்கும், எல்லாமே இருக்குது, நல்ல தாராளமான ஸ்பேஸ் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது. நீங்கள் எது வேணால் இதை செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிட்டு போகலாம் சரிங்களா. அதுவே பவுச்செல்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே சர்வீஸ் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வரும் சரிங்களா. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்றக்காக தான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். சர்வீஸ் வீடியோ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 100 பேர் கம்பல்சரி நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு ஓன் பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் சர்வீஸ்ல மட்டும். நீங்க இல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 30,000 ரூபாய் கம்பல்சரி சம்பளம் கிடைக்கும். ஓகே, உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து நீங்க ஒரு சும்மா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இல்ல இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னா 1 லட்சம் 2 லட்சம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் சர்வீஸ்ல சம்பாதிக்கிறாங்கன்னு. சர்வீஸ்ல உங்களுக்கு பெரிய அக்சசரிஸ் தேவையில்லைங்க, கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து வர்ற மொபைல் எல்லாம் சர்வீஸ் பண்ணி ஒரு மெக்கானிக் கடையில் என்ன செய்யறாங்க, போல்டு நட்டை கழட்டி காசு வாங்குறாங்க, அதே மாதிரி தான் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணிட போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சர்வீஸ் வீடியோ அடுத்த வீடியோ வரும், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஷாப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்க தமிழ் வாகர், பாய்.